வெல்கம் டு பிகினர்ஸ் தமிழ் டெஸ்டர். ஸோ நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, போன கிளாஸ் வந்து நம்ம போஸ்ட் கால் மெத்தட் பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து நம்ம எப்படி வந்து டெலிட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்துட்டீங்கன்னா இப்போ வந்து சி லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் வந்து உங்களுக்கு பேஜ் டூவில் என்ன இருக்கோ எல்லா லிஸ்ட் ஆஃப் யூசர் காமிக்குது. இப்போ இந்த பர்டிகுலர் ஐடி மட்டும் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் யூசர் மட்டும் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அந்த யூசரில் டூங்கிறதுல வந்து உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து என்லார்ஜ் பண்ணி காமிக்குது. ஓகே, ஸோ இல்லை இப்போ இந்த நான் பர்டிகுலர் யூசரை மட்டும் நான் டெலிட் பண்ணோம் டேட்டா பேஸில் இருந்து அப்படின்னா, நீங்கள் வந்து டேட்டா பேஸில் போய் தான் டெலிட் பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் வந்து ஏபிஐ க்ரியேட் பண்ணி கூட நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் டெலிட்னு ஒன்று இருக்குது. ஸோ யூசரில் போய் நான் டூங்கிறத வந்து நான் டெலிட் பண்ணுறேன். ஓகே, டெலிட் பண்ணோன்னே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி டெலிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து 204 உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகேவா, இப்போது நம்ம அதை வந்து இப்போ எப்படி ஆட்டோமேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு கிளாஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, கெட் மெத்தர்ட்லேருந்து ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் அதை காப்பி பண்ணிங்க இப்போ பழசுலேருந்து யூஸ் பண்ணிட்டு ஒரு இதாக பண்ணுங்க. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு டெலிட்டுக்கு எப்பவுமே பாடி வராது, மேபி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி டெலிட்டட் அப்படின்னு வந்து உங்களுக்கு அவங்க ஆஃபீஸில் எப்படி வந்து இது பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்தபடி சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ இந்த இதுக்கு வந்து உங்கள் டெலிட் பாடி இல்லை, ஸோ அதனால் நான் பாடி ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஸ்டேட்டஸ் கோடு வந்து 400 வருது, 400. யூஆர்எல் என்ன வருதுன்னா யூஆர்எல் இதுதான் யூஆர்எல். ஓகே ஓகே, ஸோ இது வந்து நான் இப்போ கெட் பண்ணல, இப்போ நான் டெலிட் பண்ணுறேன். ஓகே, ஹெடர் இதுதான். ஓகே, இது வேணால் வச்சுக்கலாம், வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். காட் இட், இப்போ வந்து உங்களுக்கு பாஸ் ஆகிடுச்சு. அப்படின்னா யூசர் ரெண்டுங்கிற ஐடியை வந்து உங்களுக்கு என்டையர்லி ரிமூவ் பண்ணிடுச்சு உங்கள் டேட்டா பேஸில் இருந்து அப்படிங்கிறோம். அகைன் இதெல்லாம் கோடில் போடாதீங்க, நீங்கள் ஆக்சுவலி எப்படி இதை நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமேஷன்லேயோ ஒரு இதுலையோ எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னா அவங்க பார்ப்பாங்க ஃபெயில் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே 204 இது எப்படி நீங்கள் 204 இங்கே வந்து 201 நான் கொடுத்துருக்கேன், அதனால் ஃபெயில் ஆகிருக்கு. ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெலிட் ஆகுது இந்த ஏபிஐ மூலமாக. ஓகே, இது ஃப்ரேம் ஒர்க்கில் பண்ணுறப்ப எப்படின்னா, நீங்கள் இது மோஸ்ட்டாக வந்து இந்த டெலிட் வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ணக்கூடாது ப்ரொடக்ஷனில். ஓகே, நீங்கள் தனியாக வந்து ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணிங்க, மேபி ஆல்ஃபான்னு ஒன்று க்ரியேட் பண்ணிங்க, இல்லை பீட்டானு, அது அகைன் எப்படி ஆர்கனைசேஷனில் வந்து உங்கள் ஆர்கனைசேஷன் எப்படி அலோவ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்தபடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் வந்து டம்மியாக வந்து ரிப்ளிக்காக வச்சுருப்பீங்க, ப்ரொடக்ஷனில் ரிப்ளிக்காக வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு இதை க்ரியேட் பண்ணிவிட்டு, க்ரியேட் பண்ணவுடனே அதில் வர்ற ஐடியை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டுங்க. ஓகே, அதை வந்து நீங்கள் பாஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா டெலிட் இஸ் வெரி சென்சிட்டிவ், நீங்கள் டேட்டா பேஸில் டேரெக்டாக டச் பண்ணக்கூடாது. ஓகே, யா, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டெலிட் கால் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் டெலிட் பண்ணுறீங்க, அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டேட்டஸ் கோட் என்ன வருதோ நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணியாச்சு. ஓகே ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னும் நம்ம போக போக நல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.